ආයුධ සන්නද්ධ අරගලය ගැන දැන් කතා කිරීම පළක් නොවන බව දෙමළ ජාතික සංධාන නායක ආර් සම්බන්ධන් මහතා පවසනවා. ඔහු මේ බව සඳහන් කළේ හිරු මාධ්‍ය ජාලයේ සහෝදර නාලිකාවක් වන සූර්ය FM හි විලුදකල් විශේෂාංගය හා එක් වෙමින්. தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கு? அது பழைய விஷயம். அப்படி தற்போது கருத்து பிரச்சனையில்லை. ஆயுத போராட்டம் உருவாக்குவதற்கு காரணம் என்னவென்றால் ஜனநாயக ரீதியாக இலங்கை அரசாங்கம் பிரச்சனை தீர்க்கவில்லை. தலைமை செல்வராயத்தோடு செய்த ஒப்பந்தங்கள், மண்டலத்தக்கு செய்த ஒப்பந்தம், தண்டிச்சிருந்தக்கு செய்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் ஆயுத போராட்டத்துக்கு இடம் இருந்திருக்காது. நாடு சுதந்திரம் அடைந்து 30 வருடங்களே ஆயுத போராட்டம் நடைபெறவில்லை. 30 வருடங்களுக்கு பிறகுதான் ஆயுத போராட்டம் ஆரம்பித்தது. ஆனபடியால் அவர் காலத்தில் நடைபெற்றது அது முடிவுக்கு வந்திருக்கின்றது. அப்படி தற்போது கலப்பதில் பிரயோசனமில்லை. அது முடிந்த விடயம். நாங்கள் இன்றைக்கு போற பாதையில் போவோம். அரசியல் ரீதியாக செல்கின்றோம், ஜனநாயக ரீதியாக செல்கின்றோம், சர்வதேச ரீதியாக செல்கின்றோம், சாலைதந்திர ரீதியாக செல்கின்றோம், மனித உரிமைகளின் அடிப்படையில் செல்கின்றோம், அடிப்படை உரிமைகளின் அடிப்படையில் செல்கின்றோம், சர்வதேச ஒப்பந்தங்களின் அடிப்படையில் செல்கின்றோம், சர்வதேச உடன்படிக்கையின் அடிப்படையில் செல்கின்றோம், சர்வதேசத்தின் குழுமற்ற வாக்குறுதிகளின் அடிப்படையில் செயல்படுகின்றோம். அதன்படியாக நாங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுத போராட்டம் பிழையானது என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, பிழையை பின்னி தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்பு ஆயுத போராட்டத்தை நாங்கள் விரும்பவில்லை. இனிமேலும் இந்த நாட்டில் உள்ள ஆயுத போராட்டம் நடைபெறக்கூடாது. சிங்கள மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும், முஸ்லீம் மக்களுக்கும், இளைஞர்களுக்கும், மூத்தவர்களுக்கும், பெரியவர்களுக்கும், எல்லோருக்கும் ஆபத்தான ஒரு ஆயுத போராட்டத்தை நாங்கள் விரும்பவில்லை. அதான் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம். அதை கைவிட்டு ஜனநாயக ரீதியாக, சர்வதேச ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக இந்த பிரச்சனை நாங்கள் தீர்க்கப்படும்.